Hi, hello friends, welcome to Mexi Cooking Channel. இன்னைக்கு நம்ம Mexi Cooking Channel-ல கேரளா ரெசிபி தான் பார்க்க போறோம். வட்டலப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வட்டலப்பத்துக்கு தேங்காய் பால் அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு முடி தேங்காவை துருவி எடுத்து தண்ணி சேர்த்து தேங்காய் பால் அரைச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்சு எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் வடிகட்டிக்கலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் பச்சரிசியை அரைச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசியை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி சேர்த்ததும் தண்ணிலாம் ஊற்றாம நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பால் ஊற்றி அரைச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்தாச்சு, நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்போதான் வட்டலப்பம் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வட்டலப்பத்துக்கு பேட்டர் நல்லா கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக இருந்தால் தான் வட்டலப்பம் சாஃப்டாக வரும். இந்த பேட்டரோட தண்ணியெலாம் சேர்க்காம நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வட்டலப்பம் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் 1 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தட்டில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வட்டலப்பம் ஒட்டாமல் வரும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ண தட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வட்டலப்பம் மாவை 5 கரண்டி போல் சேர்த்துக்கோங்க. மாவு ஊற்றினதும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 25 மினிட்ஸ் வேக விடுங்க. 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வட்டலப்பம் நல்லாவே வெந்திருக்கு. சூப்பராகவே நம்ம கேரளா ரெசிபி வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வட்டலப்ப ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெக்ஜி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.